ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து கடாய். நேற்று சமைச்சேன் இல்லையா, இரும்பு சட்டி. அதை கழுவுறதுக்காக சாதம் வடித்த தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி ரெண்டையும் போட்டு ஊற வச்சுருக்கேன் கழுவுறதுக்காக. இந்த மாதிரி செஞ்சால் திரு பிடிச்சிருக்காது வந்து போயிடும். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு நல்லா உடனே தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும் இரும்பு சட்டிக்கு. அதே மாதிரி தோசைக்கல்லையும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். தோசை ஊற்றி பார்த்தேன், இன்னும் வரல. எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதே மாதிரி கழுவிட்டு வெங்காயம் வந்து நம்ம தேய்க்கணும். வெங்காயம் போட்டு நம்ம தேய்க்கணும் சுடும் போது, அப்போ தான் நல்லா வரும். இந்த கேபிள் வயரில் வந்து குருவிலாம் வந்து உட்காருங்க. அதனால் நான் பக்கத்தில் ஒரு தேங்காய் மூடி அதில் சாதம் வச்சுருக்கேன். தண்ணி பக்கத்தில் ஒரு கப்பலை வச்சுருக்கேன். இன்னைக்கு கேரட்டு பீட்ரூட் போட்டு மசாலா, கத்திரிக்காய், முருங்கக்காய், சாரி கத்திரிக்காய், முருங்கைக்கீரை, கேரட்டு மூணும் போட்டு சாம்பார். அப்புறம் தாளிச்ச துவரம்பருப்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட. இன்றைக்கி நான் சமையல் செய்ய ரொம்ப லேட்டாகிடுச்சு, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இது 5 பவுன் கொலுசு, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரேட்டு வந்து 278 ரூபாய். இதில் மணி கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்குது. சத்தம் கேட்காது அவ்வளோவா, சும்மா அப்படி வச்சுருக்காங்க பாக்ஸ் மாதிரி ரெண்டு. பரவாயில்ல, ஏதோ வெறுங்காலுக்கு இதை போட்டுக்கலாமேன்னு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு போட்டுட்டேன், வாங்கின உடனே இன்றைக்கி தான் வந்தது. பரவாயில்ல, இப்போ வெறுங்காலோடு இருக்கிறதுக்கு இது பரவாயில்லன்ட்டு. ஆமாம், வெள்ளி தான் நல்லது, காலுக்கு வந்து தெம்பாக இருக்கும். அதுக்கு தான் வெள்ளி கொலுசு, வெள்ளி தண்டை எல்லாம் பெண்கள் போடுறதுக்கான காரணம். கால் வந்து பலமாக இருக்கும், அதுக்காக தான். ஆன்லைனில் வந்து பெரும்பாலும் நம்ம நேரில் போய் வாங்குற மாதிரி சரி வராது. ஏதோ ஓகே, வெறுங்காலோடு இருக்கிறதுக்கு கம்மியான ரேட்டில் வாங்கலாமேன்னு தான். ஏன்னா 5 பவுன் கம்மி ரேட்டு தான். பாருங்கள், அந்த இடத்துல நேரம் குருவி வந்துச்சு, சவுண்டு கேட்குது. அந்த பாருங்க, தெரியுது அவங்களுக்கு, அந்த கட்டை பின்னாடி நிற்கிது. காஞ்ச சாதத்தை போய் சாப்பிடுது. கிட்டத்தில் காட்டுறேன் பாருங்க. சின்ன குருவியாக இருக்கிறதுனால பறந்து போயிடுச்சு. நான் வரப்போகிறேன் கிட்டத்துலன்ட்டு. அந்த பாருங்க, திரும்ப வந்திருக்கு, கத்துது பாருங்க. நான் வந்து வருது பாருங்க, வருது. இந்த பக்கம் நிற்கிது பாருங்க. வெயிலுக்கெல்லாம் பறவைங்களுக்கு தண்ணி வைங்க. அந்த சாப்பிடுது அழகாக. நான் ஏதாவது பேசுனா பறந்து போயிடும், அதனால் மெதுவாக பேசுகிறேன். எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள், கியூட்டாக.